ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அரிசியை கழுவி காய வச்சு மில்லில் அரைச்சி அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை வச்சு தான் இந்த முறுக்கு ஈஸியாக செய்ய போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் கூட செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து பண்டிகை நாளில் கூட செய்யுங்க, ரொம்ப அருமையாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து வெறும் கடாயில் நம்ம அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம பெரட்டும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, இது கொஞ்சம் ஈஸியாக பெரட்டுற மாதிரி வரும். அதாவது மாவு செவக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, நீங்கள் லேஸாக இந்த மாதிரி வறுத்தாலே பாருங்கள் ஈஸியாக பெரட்ட வரும். அந்த மாதிரி ஈஸியாக பெரட்ட வரும்போது நீங்கள் அப்போ அதை எடுத்து இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கோலம் போடுற மாதிரி வரணும். திப்பி திப்பியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேஸாக வறுத்துக்கோங்க. மாவு செவக்கக்கூடாதுங்க, மாவு செவந்துச்சு அப்படின்னா முறுக்கும் செவந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லேஸாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை சல்லடைக்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம சலிச்சிக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குருணை இருந்ததுன்னா வந்துடும். இப்போ 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு கிடையாதுங்க, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ இதுவே நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க, அளவு பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க, ஏன்னா அதில் சின்ன சின்ன குருணை இருந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு எள் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஜீரகமோ இல்லை வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் இருக்குல்ல, நீங்கள் முறுக்கு சுடுறதுக்காக அடுப்பில் வச்சுருப்பீங்களா, அந்த எண்ணெய் கூட நீங்கள் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரி விரலை வச்சு அமுக்கணும் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக மாவு இருக்குது, புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும், அதனால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் புளியிற அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதே மாதிரி மூடி போட்டு வச்சுடுங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா ஈர துணி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதை நம்ம முறுக்கு குழா இருக்குல்ல, இந்த மாதிரி தேன் குழல் அச்சு அதில் நம்ம முறுக்கு புளிய போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏ4 ஷீட் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதில் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. திருப்பி நான் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இப்படி எடுத்து விட்டு லைட்டாக அமைக்கிக்கோங்க. இப்போ இந்த சைடு எண்ணெயும் நமக்கு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேப்பரில் இந்த பாருங்கள் பேப்பரை ஈஸியாக இப்படி எடுத்துகிட்டு இப்படி கமுத்தோம் அப்படின்னா கையில் ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே இந்த மாதிரி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெயில் நீங்கள் போடும்போது பார்த்து நீங்கள் போடணும், கையில் பற்றக்கூடாது, கவனமாக செய்யணுங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாவு பிசைஞ்சோம், உடனே நம்ம முறுக்கும் சுட்டாச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போடுங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வெந்து வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கையில் மாவு எடுத்து போடுறதுக்கு சிரமமாக இருக்கும், பயமாக இருக்குது, பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக போட வருதில்ல. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை தீபாவளி பண்டிகைக்கு நீங்கள் இதை வந்து பலகாரமாக செய்யும்போது மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது வந்து பாருங்கள் நான் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் இது ஹார்டாகவும் இருக்காதுங்க, கரெக்டாக சூப்பராக பொறு பொறுன்னு அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.